சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் சரியான முறையில் புரிஞ்சிக்கிட்டாதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது நிறைவேறும் என்னுடைய விருப்பத்தின்படி என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆடியோ மிக முக்கியமான ஒரு ஆடியோவா போய் சேரப்போகுது உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றத நீங்க என்னைக்காவது தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டிருக்கீங்களா அந்த விருப்பம் ஒரு ஒரு நாளும் மாறாம இருந்திருக்குதா ஒரு ஒரு நொடி பொழுதும் அந்த விருப்பத்திற்காக நீங்கள் செலவு செஞ்சிருக்கீங்களா அதற்கு உண்டான மனதை நீங்கள் திடப்படுத்திருக்கீங்களா சொல்லுவாங்க ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்காம நாம் விருப்பப்பட்டு கடைசியில் அது நிறைவேறாம போகும்போது வேதனையும் நம்ம அடையிறோம் இப்படி வேதனைகள் இருக்க இருக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அப்படின்றது காணாம போகுது ஏன்னா ஒரு ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்தி இருக்கேன் நேற்று வேண்டாம் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வேணும்னு சொல்லக்கூடிய விஷயம் நாளைக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களோட நீட்ஸ் என்ன நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பர்டிகுலரா வேண்டாம் ஜென்ரலாக கமெண்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இது உங்களோட விருப்பமா இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம் இல்லை கடன் தீரணும் இது உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரணும் இது உங்க விருப்பமா இருக்கலாம் இல்லைங்க குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இது உங்க விருப்பமா இருக்கலாம் இந்த நாலு விஷயமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்ன்றதை எத்தனை பேர் நம்புறீங்க ஓப்பனாக சொல்லுங்க யோசிச்சுன்னா சொல்ல வேண்டாம் யோசிக்காம என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் உள்ளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட முடிவு அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகுன்ற நம்பிக்கை வருது ஆனால் அதற்கு உரிய வழிகளை நீங்கள் திட்டமிட்டு அப்போ ஒரு ஒரு நாளும் ஆரோக்கியத்தில் கவனத்தை வச்சிருக்கீங்களா அப்ப எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நாம செய்கிறது ஏன்னா கடவுளோட துணை இல்லாம இங்க எதுவுமே நடக்காது இந்த கடவுள் இந்த உலகம் தோன்றது தோன்றினது கடவுள் கிட்டதான் தோன்றிருக்கு மனிதர்கள் கிட்ட தோன்றல கடவுள் கிட்ட தான் இருக்குது இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சாரு அடுத்தடுத்ததான் எல்லாமே படைச்சு முடிச்சாரு அப்ப கடவுளுடைய உதவிகள் இல்லாம கடவுளுடைய பார்வை நம் மீது படாம எந்த ஒரு விஷயமும் இங்கே நடப்பது இல்லை அது புரிஞ்சுக்கணும் அடுத்தது ரெண்டாவது உங்களுடைய உழைப்பும் இல்லாமல் அது சாத்தியமே இல்லை உங்களோட உழைப்பும் தேவை கடவுளுடைய உதவியும் தேவை இந்த ரெண்டும் இருந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை சேர்ந்து நிற்கும் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்போது உங்களோட விருப்பம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான வழிகளை மட்டுந்தான் யோசிக்கணும் ஒரு பத்து நாள் உங்களுக்கு என்ன சாப்பிடணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த பத்து நாள் செய்கிறீங்க சந்தோஷம் பதினோராவது நாள் செய்யலை அப்போ செய்யலைன்னா அந்த ஆரோக்கியத்துக்கு எதிராக நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ அதில் ஒரு பத்து நாள் நிற்கிறீங்க அப்போது ஆரோக்கியம் இல்லாத விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு செய்யாமல் இருக்கலாம் அந்த பத்து நாளில் உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது எகெயின் மறுபடியும் ரிபீட் பண்ணுறீங்க அப்போது உங்களுடைய விருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்குது வேணும்னு சொல்லி பத்து நாள் இருக்கீங்க வேண்டாம்னு சொல்லி பத்து நாள் இருக்கீங்க இப்போ திரும்பி திரும்பி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய குழப்பாவதியாக மாறிட்டீங்க இப்போ என்ன ஆகுது உங்கள் குழப்பமே வாழ்க்கையில் ஜெயிக்குது ஒரு குழப்ப சார் என்ன பண்ணுவான் உங்களை எந்த ஒரு இடத்துக்கும் போகுவதற்கு வழி இல்லாமல் செய்வான் அவன் சக்சஸ் ஆகிட்டான் நீங்கள் அதே இடத்துல நிற்கிறீங்க இதான் உங்கள் பிரச்சனை அப்போது ஆரோக்கியம் ஹெல்த்து இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இஸ் அ ப்ரைமரி அப்படின்னா அதை தாண்டி வேற எதையுமே யோசிக்கக்கூடாது அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அது நமக்கு டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பீங்க இதுதான் வேணும்னு சொல்கிறீங்க மறுபடியும் வேண்டாம்னு சொல்கிறீங்க வேண்டாம்னு சொல்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை வேணும்னு சொல்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை இந்த கன்ஃனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய நிம்மதியை எடுக்கிறீங்க இது வந்து இந்த பிரச்சனைக்கு அடுத்த பிரச்சனை அதையும் பேசிடுவோம் ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியல இதற்கு சில வழிகளை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க சரி அமைதியாக இருக்கணும் கோபப்படக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அன்பாக இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்க இதில் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கீங்க ஆறாவது நாள் நீங்கள் வேற மாதிரி போகிறீங்க ஆக்ரோஷமாக இருக்கீங்க உங்கள் மனசில் வச்சிருக்கக்கூடிய அத்தனையும் கொட்டி தீர்க்குறீங்க அப்போ ஆறாவது நாள்லேருந்து அடுத்த நாலு நாள் பத்து நாளைக்கு மறுபடியும் மாறுறீங்க அப்போது மொத்தமாக இருக்கிற பத்து நாளில் அஞ்சு நாள் காமா இருக்கீங்க மீதி அஞ்சு ஆறு நாள் ரொம்ப பயங்கர ஒரு கோபமாக இருக்கீங்க இப்போ இப்படி இருக்கும்போது இப்போயும் ஒரு குழப்பம் வரும் அப்போ என்ன ஆகுது அப்போ அமைதியாக இருக்கணுன்ற நோக்கத்தை நீங்கள் தான் ஆரம்பிச்சீங்க அதற்கு உரிய வழிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஆனா உங்களால் ஃபாலோ பண்ண முடியல இவ்வளவுதான் பிரச்சனை அப்போ நீங்க கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை கேட்பீங்க நீங்க அமைதியாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க ஆனா அதில் உங்களால ஜெயிக்க முடியல நீங்கள் தோத்ததால மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கையை வாழறீங்க இப்ப என்ன ஆகுது திரும்பவும் நமக்குள்ள ஒரு மன பாரம் மன சுமை மன கஷ்டம் இது பெரிய அளவில் உங்களுக்கு திரும்ப 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு தோல்வியோ ரெண்டு தோல்வியோ வந்தால் பரவாயில்ல தோல்வியே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையாக ஆகிடுச்சுன்னா அவன் தானே அந்த வெறுப்பு தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டா இருக்கும் அப்போ நாம் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கிறது இல்லை சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட இல்லவே இல்லை எந்த இடத்துலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றோம் நம்ம நினைக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆதங்கப்படுறீங்க ஏன்னா ரிசல்ட் வரல ரிசல்ட் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா எதிர்பார்க்குறீங்க பட் இந்த ஸ்பீடா இங்க கிடைக்காது ஏன்னா சில விஷயங்கள் வந்து மனம் சம்பந்தப்பட்டது இது எக்ஸ்டர்னல் கிடையாது வெளிப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாற்றம் இல்லை உள்ளே இருந்து வரக்கூடிய மாற்றம் உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய மாற்றம் அப்போ உள்ளத்தை நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் சுத்தப்படுத்தணும் நம்ம ஏற்கனவே சுத்தப்படுத்தி வச்சிருப்போம் எகெயின் ஒரு தடவை ரீசெக் பண்ணணும் நம்ம சுத்தமாக இருக்குதுன்னு நம்பி நம்ம இறங்கிட்டோன்னா அது அசுத்தமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வந்து நீங்கள் வந்து என்னைக்கோ கிளீன் பண்ணிங்க அப்போ அந்த இடம் சுத்தமாக தான் இருக்குறீங்க நம்புறீங்க ஆனால் அதை பார்க்க விரும்பல நீங்க அந்த பார்த்தாதான் அந்த இடம் சுத்தமா இருக்கா இல்ல அசுத்தமா இருக்குதான்னு தெரியும் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா இந்த இடம் ஏன் இவ்வளவு அசுத்தமா இருக்குதுன்னா உங்களால பதில் சொல்ல முடியாத நிலைமை வரும் அப்போ மத்தவங்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ அது முக்கியம் இல்ல ஏன் கண்ணுக்கு நான் கரெக்டா இருக்கேனா அது சுத்தமா இருக்குதா அப்படின்னு நாம நமக்குள்ள தேடும் போதுதான் நமக்கு இவ்வளவு அசிங்கங்கள் இவ்வளோ அழுக்குகள் நம்ம மனசில் ஊறிக்கிட்டு இருக்குதா உடம்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அழுக்கு வரும் அப்போ நம்ம சரியாக குளிக்கலைன்னு அர்த்தம் அழுக்க தீர குளிக்கலன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகுது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என் உடம்புல சுத்தமாக தான் இருக்குது என் உடம்புல எங்கேயுமே அழுக்கலாம் இல்லைன்னு ஒரு கையில் வச்சு நல்லா வந்து தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல லைட்டாக வந்து இதாகும் ஆகலைன்னா நல்லா தேய்ச்சி குளிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ அழுத்தி தேய்க்கும் தான் நம்ம குளிச்சு ஒழுங்காக குளிச்சிருக்கோமா குளிக்கலையானே தெரியுது அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு அழுத்தமான ஒரு பார்வை ஒரு ஆழமான பார்வை இருந்தால் மட்டும்தான் நாம் மனசு சுத்தமாக இருக்குதா சுத்தமாக இல்லையானே நமக்கு தெரிய வரும் இல்லைன்னா சுத்தம் இல்லாத இடத்துல சுத்தம் இருக்கிற மாதிரி நாமளே நினைச்சு அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை நாமளே உருவாக்கி மறுபடியும் அசுத்தமான பாதைக்கு நம்ம போயிடுவோம் அதே போலதான் இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை அப்படின்னாவே நம்ம பயந்து ஓடுறோம் ஏன்னா இத்தனை வருஷமா நமக்கு வருமானம் பத்தில் அதனால தான் கடன் வாங்கணும் கடன் தேவைக்கு வாங்கினோமோ தேவைக்கு வாங்கலையோ ஆனால் கடன் கடன் தான் நான் தேவைக்கு தான் வாங்கினேன் தேவை இல்லாமல் வாங்கலை அப்படின்னு சொல்கிறதால மட்டும் கடனை வந்து தள்ளுபடி பண்ண போகிறது இல்லை எந்த கடன்காரங்களும் நீ வாங்கின நீ கொடுக்கணும் வட்டியோடு கொடுத்தா தான் உன்னை உன்னை விடுவேன் வட்டியோடு வட்டி இல்லாமல் நான் வாங்க மாட்டேன் நமக்கு அசலை கொடுக்கவே முடியல சாரி வட்டியை கொடுக்கவே முடியல அப்பங்க அசலை கொடுக்க முடியும் ஸோ கடன் கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து சுமூகமாக இருக்கிறது இல்லை அது வந்து வேற மாதிரி போகுது அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கடன் தயவு செய்து கொடுக்காதீங்க திருப்பி வரும்ன்ற நம்பிக்கையில் கொடுக்காதீங்க திருப்பி வரலனாலும் அவங்களை நீங்கள் சபிக்க கூடாது அவங்க சொல்ற காரணத்தை அவங்க பொய்யா கூட இருக்கட்டும் அது உண்மையான்னு நினைச்சே ஏத்துக்கிட்டு பரவாயில்ல வந்தா வரட்டும் அப்படின்னு நீங்க நினச்சி இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொடுங்க அதனால் கொடுக்காதீங்க அதே போல கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் நம்ம வாங்கும்போது அவங்களுக்கு அந்த காசு நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சதுன்றதை மறக்காதீங்க அப்போ கொடுக்கும்போதும் அதே நன்றி உணர்வோட கொடுக்கணும் ஒருத்தவங்களை வந்து அலைய விடுறதாலையோ ஒருத்தவங்களை ஏமாத்துறதாலையோ நமக்கு இங்க லாபம் வரல நஷ்டம் தான் வருது ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க நல்லா தெரியுது இப்ப சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்க வைப்பார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்றபடி செய்யுங்க யாரா இருக்கலாம் கடன் கொடுக்கணும் அதில் எதெல்லாம் எமர்ஜென்சி கடன் எதெல்லாம் அதிகப்படியான வட்டி இதை எல்லாத்தையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படி எழுதி வைக்கிறேன்னா எழுதி வைங்க இப்போது மொத்தமாக நான் உங்கள் அன்பை சாலையே கேட்குறேன் மொட்டு மொத்தமாக எவ்வளோ கடன் இருக்குது ஒவ்வொரு சைராமுக்கும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்போ உங்களோட வருமானம் எவ்வளோ உங்கள் கடன் எவ்வளோ அப்போ உங்கள் கடனை அடைக்கணும்னா இன்னொரு கடனால் இதை அடைக்க முடியாது அதை அடைக்கிறது தப்புன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள் இப்போவே முடிவு பண்ணுங்கள் கால தாமதம்லாம் வேண்டாம் சட்டுன்னு முடிவு பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் தாமதம் பண்ணி பண்ணி நம்ம வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவராக போனது தான் மிச்சம் அப்போ ஒரு கடனை இன்னொரு கடன் மூலமாக சரி பண்ண முடியாது சரி செய்யவே முடியாது அப்போ இதுக்கு ஒரே வழி நம்ம வருமானத்தை அதிகரிப்பது வருமானம் அதிகரிப்பதற்கு வழிமுறைகள் என்ன இருக்குதுன்றத தேடுங்க டக்குன்னு கண்ணை முடிக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்குது இப்பயும் நான் சொல்கிறேன் இருக்குது அது என்னன்றத கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் சேலஞ்ச் அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கடனை ஈஸியாக அடைச்சிக்கலாம் இந்த வாரமலர் புக்கில் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கள் பார்க்கலான்னு சொல்லி ஒரு நாலஞ்சு வழியை கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே பக்கம் பக்கமாக வந்து ஒரு ஒரு இதாக வந்து பார்ப்போம் அப்போ எங்கேயாவது ஒரு தடை இருக்கும் மறுபடியும் இந்த ரூட்டு சரியில்லை அந்த ரூட் அப்போ ஏதோ ஒரு ரூட் ரூட்டு இருக்குது ரூட்டு இருக்கிறதால தான் அந்த பிரச்சனை இருக்குது ஸோ எல்லாமே அந்த ப்ராப்ளம் வந்து வேற நினை ப்ராப்ளம் வேறு சொல்யூஷன் வரல அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப டீப்பாக பார்த்தாவே தீர்வுகளும் அழகா இருக்கும் நம்ம ஒரு இல்லைன்னு சொல்லி அது போகுது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அது நிச்சயமா இருக்கும் அது எப்படி இல்லாம போகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்ப என்னென்ன வழிகள் இருக்கு வருமானத்தை அதிகரிக்க என்னென்ன வழிகள் இருக்கு இப்போ இந்த வருமானம் இருக்குது இந்த கடன் இருக்குது இந்த வருமானமும் ரொம்ப கம்மி ஆனால் கடனும் அதிகம் இது உண்மை இது இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போ ஒரே மாதத்தில் இந்த கடனை அடைக்க முடியாது இதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அப்போது யார் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கணும் உங்களோட ஆடம்பர செலவை நீங்கள் குறைக்கணும் எக்ஸ்ட்ரா செலவையும் குறைக்கணும் ஒரு மூவிக்கு போனால் இவ்வளோ ரூபாய் ஆகும் ஒரு ஹோட்டல் போனால் இவ்வளோ ரூபாய் ஆகும் எந்தெந்த வழியில் நமக்கு தேவைகளுக்கு உண்டான செலவு இருக்குதோ அதை நம்ம வந்து கமிட் பண்ணணும் அதில் இருந்து எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும் கூட நம்ம வருமானத்தை அதிகரிப்பதற்கு இன்னமும் கொஞ்சம் உழைக்கணும் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு கை பார்க்கறதுல தப்பே கிடையாது ஆனால் விருப்பப்பட்டு உழைக்கணும் பொறுமையாக உழைக்கணும் ஒரே மாசத்துல லாபம் வந்துடும் அப்படின்ற கணக்கெலாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் அது கான்ஸ்டண்டா தான் பார்க்கணும் இப்போ ஒரு மனுஷன் ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கீங்க முதல்ல ஒரு டீல் பேசுங்க இந்த ஐம்பதாயிரத்தை மாதத்துக்கு நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுங்க இருபத்தஞ்சி மாதத்துக்கு உனக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வட்டி என்னவோ அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு போய் பேசுங்க யாரும் கிட்ட வாங்கலை புளிக்கிட்ட வாங்கலை முதல்கிட்ட வாங்கலை கடிச்சு குதிரை மனுஷங்கிட்ட தான் வாங்கியிருக்கீங்க அப்போ அவங்க எதுவும் திட்டுவாங்களேன்னு சொல்லி பயப்படாதீங்க திட்ட தான் செய்வாங்க ஏன்னா அவங்க நம்பி கொடுத்துருக்காங்க அவங்க அதிக வட்டிக்கு வாங்குனாங்களா இல்லை குறைவான வட்டி வாங்குகிறாங்களா அது இப்போ பேச்சு கிடையாது ஏன்னா உங்கள் சொல்லி தான் கொடுத்தாங்க இவ்வளோ வட்டி வரும் பார்த்து வாங்கிக்கோன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க சொல்லாமல் கொடுத்துருந்தா அவங்க மேலே நம்ம பேசலாம் ஸோ சொல்லி தான் கொடுத்தாங்க நமக்கு அன்னைக்கு வேற யாரும் கொடுக்கல அதனால் அதிக வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இவர்கிட்ட தான் வரும் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வந்ததால நீங்கள் வாங்கிட்டீங்க ஸோ நீங்கள் விருப்பப்பட்டு தான் வாங்குனீங்க இந்த ஒரு மனநிலை இருந்தாவே நீங்கள் கடன் அடைச்சிடலாம் அநியாய வட்டி நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு மோசமான வழியை தேர்ந்தெடுத்து அதில் ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு அர்த்தம் ஓகே இதனால் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி நேருக்கு நேராக நின்று பேசணும் ஏன்னா இது நான் செஞ்ச விஷயம் இதே வந்து இன்னும் பல பேர் சாயில் செஞ்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி கடன் வந்து ஒரு சுமையாக இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு வருமானமும் பெருகி இருக்குது ஒன்று ரெண்டு பேர்னா நம்ம சொல்லலாம் நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஒரு வருமானம் பத்தில் அப்போ இன்னொரு வருமானத்தை எடுத்தாங்க ஒரு சரிராமல் நான் சொல்லியே ஆகணும் என்னோடய கணவர் வந்து இது மாதிரி ஒரு கூலி வேலைக்கு போகிறவர்னா சில நாளில் வேலை இருக்கும் சில நேரத்தில் வேலை இருக்காது அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கி தான் அந்த கடனை இருந்தேன் பட் அங்கேயும் வந்து நின்றுடுச்சு இங்கேயும் நின்றுடுச்சு நின்றுச்சுனா கடன் வந்து அப்படியே நின்றுடுச்சு தொடர்ந்து வாங்கிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அப்போ தான் நீங்கள் கடனை பற்றி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தீங்க அதில் வந்து வருமானத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிகள் நிச்சயமாக இருக்கும் இருக்குன்னு சொன்னீங்க அப்போ கூட எனக்கு ஒன்றும் புரியலை என்னாடாது ஒரு வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு அப்புறதான் யோசித்தேன் ஒருவேளை நம்ம ப இருந்தும் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போது நிறைய மல்லிகைப்பூ வந்து முட்டு முட்டாக இருந்தது கொடுத்தாங்க நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே அந்த பூவை கட்டணும் கட்டி முடித்த உடனே ரொம்ப அழகாக கட்டியிருக்கேன் கடையில் வாங்கின மாதிரி இருக்குது பூவு எனக்கெல்லாம் கட்டவே தெரியாது அப்படின்னாங்க இந்த பூ வந்து நான் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ இந்த இந்த பூவோட ஒரு பூ எவ்வளோ ரூபாய் தெரியுமா கடையில் வாங்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு முழம் பூ வந்து ஐம்பது ரூபா ஆனால் என்னாச்சு ஒரு இவ்வளோ பூவுக்கு வந்து நான் கொடுத்த காசு உதிரி பூவாக கொடுத்தது பத்து ரூபா ஆனால் கடையில் ஐம்பது ரூபா இது ஒன்று என் மூளையில் நல்லா படிஞ்சது தெளிவாக புரிஞ்சுது நம்ம அண்ணன் சொன்னார் இன்னொரு வருமானம் இருக்குதுன்னு அது எது அப்படின்றத சாய்பானுக்கு அழகாக காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி பூ வியாபாரம் பண்ணுறாங்க காலையில் மூணு மணி நேரம் ஈவினிங் நாலு மணிக்கு ஆரம்பித்தா பத்து மணிக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வியாபாரம் ஆகிறது குறைஞ்சது மூணாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ஸோ அவங்களுக்கு அந்த செலவுன்றதை போக மீதி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரரூபா நிற்குது விசேஷ நாட்களில் இன்னும் லாபம் ஜாஸ்தி அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் எனக்கு நிற்குது என் புருஷன் கூலி வேலைக்கு போகிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு நான் சம்பாதிக்கிறத பார்த்து அவர் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் சம்பாதிக்கிறாங்க நானும் சம்பாதிக்கிறேன் கடனை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா பையனையும் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு இப்போ எப்படி முடிஞ்சது சொல்லுங்க எப்படி முடிஞ்சது என்ன வேறு யாருக்கும் திறமை இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் திறமை இருக்கா எல்லா மனுஷனுக்கும் திறமை இருக்கா இல்லையா எல்லாருக்கும் இருக்குது எடுத்து செய்ய தான் முடியல நமக்கு நம்ம ஒரே விஷயந்தான் வருமானமே இவ்வளோதான் இருக்குது வருமானத்தை அதிகரிக்கணுமா அவ்வளோதான் நீங்கள் கதவு முடிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் டோரை லாக் பண்ணிட்டு சாவியை நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாதுல்ல அப்படிதான் இங்கே நடக்குது அப்போது ஒரு ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அலச்சயப்படுத்துறீங்க கடன் வாங்கினதை தப்புன்னு நினைக்கிறீங்க தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை தப்புன்னு நினச்சா மட்டும் வாங்கின கடன் வந்து சரி பரவாயில்ல நீ ஃபீல் பண்ணுற அதனால் நீ கொடுக்க வேண்டாம்னு சொல்லி யாராவது சொல்லிடுவாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அது வியாபாரம் அது பிஸ்னஸ் வட்டிக்குறவங்களுக்கு அது ஒரு வியாபாரம் ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கு அவங்களுக்கு மனைவி இருக்காங்க அவங்க வந்து அதுதான் வருமானம் அவங்களுக்கு அவங்க பண்ணுறது சரியாக தப்பான்றதை பற்றி நான் பேசலை நமக்கு தான் நம்ம வாங்கணும் யாரும் வந்து கூப்பிட்டு கொடுக்கல அப்போது நம்ம வாங்கினது திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் அண்டு கடனை கொடுத்தவன் நம்மளை விரோதியாக பார்க்காம இருக்கணும் அப்போ அவனை வந்து கூப்பிட்ட நேரத்துக்கு கொடுத்தான் அவன் நல்ல மனுஷன்பா அவன் நல்லா இருக்கணும் எப்படி எந்த கடன் நம்ம சொல்லியிருப்போம் எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா கொரோனாவில் இவர் போயிட்டாருன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அப்படியும் ஒரு சாயராமக்கு ஒரு பிரச்சனை வந்தது கொரோனாவில் இருக்கும்போது இவர் கடன் கொடுத்தவர் போட்டு போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க கொரோனாவில் ஸோ இவங்களும் வந்து ஓகே ஒரு பிரச்சனை தீர்ந்துதுன்னு சொல்லி இவங்க சைலண்டாக இருந்திருக்காங்க இது கண்ணுக்கு இது வந்து நேருக்கு நேராக நடந்த ஒரு உண்மை நம்ம அன்பை சைட்ல நேருக்கு நேராக நடந்த ஒரு உண்மை அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழித்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க எங்கள் அப்பா கிட்ட சரி எங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க வாங்கினது கொடுத்தாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துருப்பாரே அப்படின்னு இவங்க சொல்லி கேட்க அப்புறம் அவங்க இல்லை இல்லை நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்ல அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற விஷயத்தெல்லாம் வச்சு இவங்க வாங்கின கேஷ் வந்து ஒன் லேக்கு பட் இவங்கக்கிட்ட வந்து வலுக்கட்டாயமாக மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் ஏன்னா யார் என்ன வாங்கினாங்க என்னன்னு தெரியல கொடுத்தவர் இல்லை ஆனால் இவங்களோட டாக்குமெண்ட் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி என்னமோ கேஸ்லாம் போட்டு என்னமோ சம்திங் நடந்துச்சு பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல ஸோ நாம் நினைக்கிறோம் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா எதுவும் வசூல் ஆகாதுன்னு போனாலும் போகாட்டி வசூல் ஆகும் அதனால் அவன் இருக்கிறதே நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான நல்ல விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக செம்மையாக வாழலாம் அதே மாதிரி குழந்த பாக்கியம் இங்கே பாருங்கள் உங்களை ஆயிரம் பேர் வந்து உங்களுக்கு குழந்த பிறக்காதுன்னு சொல்லுவாங்க ஆயிரம் பேர் வந்து சொன்னாலும் என்னோட சாயப்பா இருக்காருன்ற நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாருங்க எல்லா விஷயங்களும் எல்லாம் சாப்பிட்ற ஒரு ஒரு விஷயமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சாப்பிடுங்க டாக்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ மனசில் முதல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க உங்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் டாக்டர்ஸ் வந்து எல்லாமே எக்ஸாமின் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிறக்கலை அப்படின்னா ஒரே விஷயம் மனசில் ஏகப்பட்ட கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இது மூலமாக தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த கவலைகளை அத்தனையும் சாயப்பாக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் சாயப்பாடை அருளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா